Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டே பொருள் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ள நல்ல டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லட்டு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க இந்த லட்டு செய்யறதுக்கு தேங்காவை துருவி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சில்ல எடுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட செய்யலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டா அந்த ஈரப்பதம் போனா போதும். தேங்காய் லைட்டா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டி அளவு உப்பு. வெல்லம் சுத்தமா இருக்கிறதுனால நான் வந்து தண்ணிலாம் சேர்த்து கரைக்காம அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிருக்கேன். நீங்க சேர்க்கிற வெல்லத்துல கொஞ்சம் பியூரா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளேம் நல்லா லோல வச்சுக்கோங்க. இந்த வெல்லமும் தேங்காவும் நல்லா கம்பைன் ஆகணும். நமக்கு வெல்லம் நல்லா உருகி நல்லா சேர்ந்து வரும். அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெல்லம் நல்லா கரைஞ்சு நமக்கு தேங்காவோட நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம லட்டு பிடிச்சிட வேண்டியதுதான். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இதிலே நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சம் நட்ஸை துருவி விட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் ரெண்டு இன்கிரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக வெறும் தேங்காய் வெல்லம் மட்டும் சேர்த்து நான் இந்த லட்டு செஞ்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.